சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறே பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல துலகும் இன்பம் எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், முதல்ல நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னா ஒரு மனிதனுக்கு சாப்பிட வேண்டிய உணவு வந்து 64 கவளம். 64னால் உங்கள் கையில் எடுக்கிற அளவு வந்து 64 முறை சாப்பிட்டா முழு வயிறு. முழு வயிறு யாருமே சாப்பிடக்கூடாது, அரை வயிறு தான் சாப்பிடணும். அரை வயிறுனா 32 கவளம். 32 கவளம் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாதாரணமாக 32 கவளம் எடுத்தாச்சுனாலே நிறைய நல்லது நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஒரு 10 கவளம் கூட எடுக்கிறது கிடையாது. 10 முறை கூட அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு 2 இட்லி 3 இட்லி, இது வந்து சாப்பாடு கிடையாது. இட்லிலாம் வந்து ஒரு பலகாரம் தான். சர்வசாதாரணமாக கிராமப்புறங்களில் 10 இட்லியை சாப்பிட்டு வீட்டில் போய் ஒரு 2 பிளேட் சோறை சாப்பிடுவோம், அப்போ தான் வந்து எனர்ஜி இருக்கும். இப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் தெரியுங்களா? காலையில் 1 மணிக்கு எழுந்திரிச்சேன் நைட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் வரணும் இல்லையா, டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் இருக்கிறது அவ்வளோ தூரம், அங்கேருந்து வரணும் போது அது சரியாக ஆகி அப்புறம் அவங்க புறப்பட்டு வரும்போது எல்லாம் சரியாக இருந்துச்சு. நான் 2 மணிக்கே சாப்பிட்டேன், நைட் 2 மணிக்கே சாப்பாடு சாப்பிட்டு தான் வரேன். ஏன்னா நடுவழியில் கிடைக்கிற சாப்பாடு எனக்கு வந்து பத்தாது. அது 10 இட்லி சாப்பிட்டா கூட ஒரு அரை மணி நேரத்தில் பசி எடுத்துரும், ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஆனால் எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இருக்காது. அப்போ என்னென்னா நான் வீட்டில் வந்து இயற்கை உரம் போட்ட அரிசிகள், ஆர்கானிக் ரைஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றதால அந்த ஸ்டெமினா இருக்கும். காலையில் சாப்பிட்டது இன்றைக்கி 4 மணி வரைக்கும் கூட இப்படியே உக்காந்துருக்க முடியும், ஒரு கை நடுக்கமோ ஒரு இதோ இருக்காது. அப்போ வந்து அந்த சத்தான உணவுகள், அந்த சத்தான உணவுகள் சாப்பிட்டா தலைவலியே வராது. தலைவலி வருதுன்னா முக்கிய காரணம் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும், 6 முறை வந்து சிறுநீர் கழிக்கணும், அவங்களுக்கு தலைவலியே வராது. அது விட்டுட்டு வயிற்றில் புண்ணு வந்திருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடாம அந்த காலையில் பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு பள்ளிக்கூடம் போது காலையில் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, அப்போது வந்து வயிற்றில் புண்ணு வந்திருக்கும், அந்த புண்ணால் தலைவலி வந்துடும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 10 முருங்கையில் அப்படியே கசக்கினதான் கொஞ்சோண்டு வெள்ளை கட்டி வச்சு மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற அல்சர் புண்ணு சரியாயிடும். எவ்வளவு 10 முருங்கையில் கொஞ்சோண்டு வெள்ளம், எந்த ஒரு மூலிகை பொருளையும் பனை வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மருந்தாக தெரியாது. ஏதோ ஒரு முட்டாய் சாப்பிட்டா மாதிரி, ஒரு இது சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டு போனால் ஆனால் வயிற்றில் இருக்க புண்கள் ஆறிடும், தலைவலி சரியாயிடும்.